Hi viewers, வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தொண்டை கரகரப்பு உடனே நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொண்டையில் கரகரப்பு ஏற்படுறப்ப நம்ம குரல் உடஞ்சு சத்தம் குறையுது ஒரு சில நேரம் பேசுகிறப்போ வலியும் அதிகமாகும் எதனால இந்த தொண்டை கரகரப்பு வருதுன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸாக பேசுகிறனால பாக்டீரியா தொற்றுனால வழக்கத்துக்கு மாற தண்ணி மாற்றி குடித்தாலும் கூட இல்லை வேறு நோயினாலையும் தொண்டைக்கட்டி ஏற்படும் இதனால குரல் வலை மூச்சு குழல் இந்த ரெண்டுலேயும் தொண்டக்கட்டு உருவாயிருது பொதுவாக அதிகம் சளி இருந்தால் தானாகவே அடுத்து ஒன்று ரெண்டு நாளில் தொண்டையில் கரகரப்பு வந்துடும் அடுத்து குரலில் அலர்ஜி வந்துடும் குரல் வலையில் தொற்று வர்றதுனால வீக்கம் உருவாகி தொண்டக்கட்டு வந்துடுது இன்னொரு காரணம் தட்பவெப்பநிலை அதாவது கிளைமேட் மாறுறனாலையும் இந்த தொண்டக்கட்டு பிரச்சனை வரலாம் வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை வச்சு தொண்டை கரகரப்பையும் தொண்டைக்கட்டையும் அதனால் ஏற்படுற வழியையும் வீக்கத்தையும் சுலபமாக எப்படி சரி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் சுடுதண்ணி குடிக்கணும் ஒவ்வொரு டைமும் டீ காஃபி குடிக்கிற சூட்டில் குடிங்க தொண்டைக்கு இதமாக இருக்கும் பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படுற வழியும் வீக்கமும் குறையும் மறுபடியும் சொல்கிறேன் சுடுதண்ணியை ஆற வச்சு குடிக்க வேணாம் ஒவ்வொரு டைமும் டீ காஃபி குடிக்கிற சூட்டில் தான் குடிக்கணும் வெளியில் போகிறவங்க ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்து ரெண்டாவது உப்பு தண்ணி தொண்டை கரகருப்பு வந்த உடனேயும் ஒரு டம்ளர் வெந்தண்ணியில் கல்லுக்கு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து நல்லா வாய் கொப்பளிக்கணும் தொண்டையில் படுற மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு டு நாலு தடவையாவது காக்லிங் பண்ணணும் உடனே ரிலீஃப் கிடைக்கும் வலியும் குறையும் மூணாவது நீராவி பிடிக்கணும் ஒரு சிலருக்கு சளி பிடிச்சதுனாலையும் தொண்டையில் தொற்று வந்திருக்கும் கூடவே மூக்கடைப்பு தலைவலி தலை பாரமாக இருக்கிறது டயர்டாக ஃபீல் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் ஆவி பிடிக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் சுடுதண்ணியில் யூகலிப்டஸ் எல்லைகளை போடலாம் இல்லைனா யூக்கலிப்டஸ் ஆயில் ரெண்டு டிராப் விட்டு ஆவி பிடிச்சோம்னா உடனடியாக மூக்கடைப்பு தலைவலி தொண்டை வலி மற்ற எல்லா வலிகளும் உடனே குறைஞ்சி ரிலீஃப் கிடைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் ஆயில் ஆவி பிடிக்கலாம் அடுத்து நாலாவது மிளகு வாயில் மூணு மிளகு அடக்கிக்கணும் எதுக்குன்னா இருமல் வராமல் இருக்கும் தொண்டையில் ஏற்பட்ட புண்ணும் ஆற ஆரம்பிக்கும் இருமலும் கண்ட்ரோலுக்கு வரும் குத்தி குத்தி இருமல் வர்றதுனால வயிற்றுலேயும் புண்ணாயிருக்கும் அந்த புண்ணும் இந்த மிளகுனால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் அடுத்து அஞ்சாவது குழந்தைங்களுக்கு தொண்டைக்கட்டு வந்துருச்சுன்னா இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன நாலு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ண சிரமப்படுவாங்க அதனால குட்டிஸ்க்கு வெது வெதுன்னு பாலில் மிளகு தூள் ஒரு பிஞ்சும் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சும் கலந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க தினமும் ரெண்டு டைம் கொடுங்க அஞ்சு மணி நேரம் இடைவெளியில் இந்த டிப் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஆல்ரெடி வெயில் குறைஞ்சி பருவநிலை மாறுது அதனால நிறையா பேர்த்துக்கு தொண்டைக்கட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாம இந்த மாதிரி இயற்கையான வழிகளை பின்பற்றினோம்னா எந்த பக்க விளைவும் இல்லாமல் நம்ம உடம்பு சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிரும் நீங்களும் உங்களோட தொண்டை கரகரப்புக்கு இந்த அஞ்சு டிப்லாம் எதையாவது ஒன்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க